இவர்கிட்டயே விவரம் தெரியாம இவரை பத்தியே கேக்குறேன். ஐயா எப்படி இருப்பாரு? அவரு நல்லவரா? அப்புறம் தலப்பாய கட்டி நான் தான் ஐயான்னு சொன்ன பாரு. நான் ஓடி போய் சொல்றேன், விழுந்துட்டா நடந்துச்சா? உண்மையா? ஆமா, அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவளையே சுத்தி வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ என்ன சுத்தி 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 பெரியமா சொல்ல மறந்துட்டேன், ஜெயச்சந்திர மாமா எங்க எல்லாருக்கும் துணி வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ஏண்டா பெரிய மனுஷா, அத்தைய மறந்துட்டியா? என்னத்த அப்படி சொல்றீங்க? கடைக்கு போன உடனே உங்களுக்கு தான் முதல் புடவை எடுத்து தமா பீர்வால புடவை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு பாப்போம். இதோ பெரியமா இருங்க. ஆமா நாச்சியா, கலெக்டர்ல இருந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தரை விடாம அத்தனை பேருக்கும் தான் சொந்த பணத்திலேயே துணிமணி வாங்கி கொடுத்துருக்கா. அழகா இருக்குடா நாச்சியா, நீ கல்யாணத்துக்கு கட்டின புடவ மாதிரியா இருக்குதே. டேய் நல்லா எடுத்திருக்கடா. ஆமா உன் தங்கச்சி இளவஞ்சி கெடுத்தியா? அவளுக்கு எடுக்காம எப்படித்த? அவளுக்கு எடுத்துட்டேன். என்ன விலைக்கு எடுத்த அத முதல்ல சொல்லு. அத்த அவளை பத்தி எனக்கு தெரியாதா? ஊரெல்லாம் என்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பா, அதனால அவளுக்கு 10,000 ரூபாய் எடுத்திருக்கேன். அம்மோ பரவாயில்லடா, நீ உன் தங்கச்சியை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீ புடவை எடுத்தது அவளுக்கு தெரியல போல இருக்கு, உன்னை திட்டிக்கிட்டே இருக்கா. சீக்கிரம் போய் புடவையை கொடுத்துரு, இல்லைன்னா உன்கிட்ட சண்டைக்கு வந்துருவா. நாச்சியா, உன் மருமகளை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. பிரியமா. என்னம்மா இந்த சந்தோஷம் எல்லாம் இன்னும் 2 நாள் தானே? ஏண்டி அப்படி சொல்ற? ஆமா, 2 நாள் கழிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவ. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இந்த வீடே களையிழந்து போயிடுங்கா. வீட்டில் இருக்கிற சண்டையும் சந்தோஷமும் உன்னோடவே போயிடுங்கா. சாரு இப்படிலாம் பேசக்கூடாது. நான் ஒரு ஆள் போயிடுறதுனால நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது. இது அம்மா அப்பா பெரியமா எல்லாரும் இங்க தானே இருக்க போறாங்க. அப்புறம் என்னடி? இல்லக்கா, சாரு சொல்றது உண்மைதான். நீ இல்லாத வீடு பெருச்சோடி இருக்கும். உன்னோட இடத்த இந்த வீட்டுல யாராலையும் நிரப்ப முடியாது. உன்னோட இழப்பை எங்களால தாங்க முடியாதுக்கா. கல்யாணம் பண்ணி போயிட்டா நான் ஹாஸ்டல்லயே சேர்ந்துடலான்னு இருக்கேன். ஏய் இந்த மாதிரி பேசுனீங்க, அடிச்சிருவேன். இதுதான்க்கா, இந்த மாதிரி திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் இனிமே எங்களுக்கு யாரு இருக்கா? ஆமா கங்கா, நான் பேருக்கு தான் அம்மா. மற்றபடி இவங்களெல்லாம் வளர்த்தது நீ தானே. நீ இல்லாத குறை மனசுல வழியா இருக்கத்தானே செய்யும். இந்த மாதிரி எல்லாரும் வருத்தப்பட்டீங்கன்னா நான் கல்யாணமே பண்ணிக்கல. இங்கே இருந்துடுறேன் கங்கா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா.
பிள்ளைங்க உன் பிரிவை தாங்க முடியாம தான் அப்படி பேசிட்டாங்க. நம்ம குடும்பத்துல உன்னோட அன்பு எல்லாரும் மனசுலயும் ஆழமா வேரூன்றி இருக்குமா. மரத்துக்கு எப்படி வேறு ஆதாரமா இருக்கோ அந்த மாதிரிதான் அம்மா, அந்த குடும்பத்துக்கு நீயும் ஆதாரமா இருக்க. கடவுள் தூண்லேயே இருப்பாரு, துரும்புலேயே இருப்பாருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் நீ இருக்கம்மா. பிள்ளைங்க சொன்ன மாதிரி உன்னோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாதும்மா. ஆனால் நீ விட்டுட்டு போற பசுமையான நினைவுகளால அந்த இடத்த நாங்கள் நிரப்பிக்குவோமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சந்தோஷமா இருக்கணும்மா. கல்யாணமாகி மகிழ்ச்சியா உன் வாழ்க்கை தொடங்கணும். சரிடா சரி. நாச்சியா என்னம்மா நீ அழுதுகிட்டே அழக்கூடாது. சாரு அக்கா கல்யாணம் ஆகிதானே போகுது, இதுக்கு போய் அழுதுகிட்டு. சுபு என்னம்மா சுபு, யாரும் அழக்கூடாதுமா, எல்லாம் சரிங்க எல்லாம் சரிங்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், என்ன ஏன் அழறீங்க? யாரும் அழக்கூடாது யாரு. மாட்டு வண்டியில வந்தீங்கன்னு சொன்ன, கலெக்டரோட கல்யாணத்துக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுமா சொல்லுங்க ஐயா. கலெக்டர் கிட்ட யாரும் நெருங்காத அளவுக்கு செக்யூரிட்டி போட்டுப்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி, நம்ம சொந்த ஊர்ல நடக்க போற கல்யாணத்துக்கு பாதுகாப்பெல்லாம் எதுக்கு? நம்மளை கூட வேற யாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்ன? இது நம்ம வீட்டுல நடக்க போற கல்யாணம், உறவுக்காரங்கெல்லாம் வர்ற இடத்துல போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. சரிங்க ஐயா, உங்க விருப்பப்படியே செய்யலாம். குடிங்க தம்பி. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, பாதுகாப்புக்கு போலீஸ் வரலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். கலெக்டரோட பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அத ஐயா பார்த்துப்பாரு. பாண்டியா, என் பையன் சரவணனும் உன் தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நாச்சியா சொல்லிதான் தெரியும், என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை நான் கண்டிப்பா பண்ணுவேன். இதை என் பொண்ணு கங்கா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு இருந்தேன், அதுக்கிடையில சரவணம் போய் சர்ம வடிவை பார்த்துருக்கான். அதுக்கு சர்ம வடிவு நம்ம கல்யாணம் நடக்காது, இதுக்கு காரணமே உங்க மாமா குலசேகரன் தான், அவர் உறவை துண்டிச்சாதான் நம்ம கல்யாணமே நடக்கும்னு சொல்லியிருக்கா. நீங்க சொன்னதா உங்க தங்கச்சியும் சின்னம்மாவும் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி பேசத்தான் வர சொன்னேன். நீங்க உங்க தங்கச்சி மேல உள்ள அக்கறையில சொல்லியிருக்கலாம், அதை நான் மதிக்கிறேன். ஆனா என் மச்சான் குலசேகரன் தப்பானவன் சொன்னீங்களே, அதை பத்தி தான். தம்பி, என்னோட வாழ்க்கையில சுப்புலட்சுமி பங்கெடுத்துக்கிட்டதுனால எங்க அண்ணன் ஆரம்பத்திலிருந்தே
அந்த குடும்பத்து மேல கொஞ்சம் விரோதமா இருக்காரு, அது உண்மைதான். அதுக்காக அவரோட என் பையனை சம்மந்தப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அத்தை, பொதுவாவே குலசேகரன் சித்தப்பா மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. சரவண ஐயாவோட பிள்ளையா இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட குலசேகரன் சித்தப்பா வளர்த்து பிள்ளை மாதிரி தானே. சித்தப்பா கூடவே எப்பவுமே இருக்கிறதுனால அவர் பேச்ச கேட்கறதும் அவர் கூட சுத்துறதுமே எனக்கு பிடிக்கல. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். பாண்டியா, குலசேகரன் மேல நீ வச்சிருக்கிற அபிப்பிராயம் சரிதான். அவன் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பா. பிடிக்காதவங்கள அவன் என்ன வேணாலும் செய்வான். இப்ப நான் உன்கிட்ட கேக்குறது என்னன்னா, குலசேகரன் ஏதாவது தப்பான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கானா? ஏன்னா நீங்க ஒரு டிஎஸ்பி, காரணம் இல்லாம அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க சின்னம்மா கிட்ட குலசேகரனை பத்தி தப்பா சொல்லி இருந்தாதான் சின்னம்மாவும் சரவணன்ட்ட அப்படி பேசியிருக்க முடியும். இத காரணமா வச்சு உங்க தங்கச்சியை சரவணன் கூட பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, குலசேகரனுடைய தப்பான நடவடிக்கையில என் பையனும் சம்பந்தப்பட்டிருக்கானா சொல்லுங்க. எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க தம்பி. குலசேகரன் என்ன மாதிரியான தப்பு செஞ்சா? தம்பி, என் மச்சானா இருந்தாலும் சரி மகனா இருந்தாலும் சரி, எனக்கு நியாய தர்மம் தான் முக்கியம். யாரா இருந்தாலும் தண்டிக்காம விட மாட்டேன். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி குலசேகர சித்தப்பாவும் சரவணனும் எந்த தப்பும் பண்ணல. ஆனா குலசேகர சித்தப்பாவை விட்டு விலகாம கூடவே இருக்கிறதுனால இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தப்பு பண்ணலாம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். டிஎஸ்பி சார், என் தம்பி உங்களுக்கு எப்படி பிடிக்கலையோ அதே மாதிரி உங்க தங்கச்சி எங்களுக்கு பிடிக்கல. அன்னைக்கு பந்தக்கால் நடுறப்ப உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்தே தீருவேன்னு என் பொண்டாட்டிகிட்ட மல்லு கட்டிட்டு நின்னான். உண்மையை சொல்ல போனா உங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எந்த விதத்திலையும் லாக்கி இல்லை. என் தம்பி பிடிக்கலன்னு நேரடியா சொல்லிட வேண்டியதானே, எதுக்காக எங்க மாமாவை சம்பந்தப்படுத்தி பேசணும்? கார்த்தி, பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ தலையிடாத. பாண்டியா, உன் தங்கச்சிய சரவணனுக்கு தர்றதும் தராததும் ஓ இஷ்டம். இப்ப நான் அதை பத்தி பேச கூப்பிடல, குலசேகரனை பத்தி சொன்னதுனால அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தான் கூப்பிட்டேன். என் பொண்ணு கங்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா பேசுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். நானும் அதுதான் சொல்ல வந்தேன். அது வரைக்கும் சரவண உன் வீட்டு பக்கம் வரமாட்டான். சரிங்க ஐயா, அப்ப நான் வரேன். சரி தம்பி. அத்தை, நான் வரேன். வாங்க தம்பி. ஏய் கார்த்தி. இளவஞ்சி. அத்தை, சமையல் வேலையை பாரு. நாச்சியா, இப்படி உட்காரு. என்னடா அது, பாண்டியனை வர சொல்லிட்டு சரவண சண்முகவடி விஷயத்தை பத்தி பேசாம அனுப்பிச்சிட்டேன்னு பாக்குறியா? இல்லைங்கய்யா, நீங்க சொன்னதுதான் சரி. நம்ம பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இதை பத்தியெல்லாம் பேச முடியுங்களா? கங்கா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் ஐயா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். ஏன் புள்ள,
கலெக்டர்னா சும்மாவா? இந்த மாவட்டமே அவர் கீழே தராமே. நீ வேற வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க, அந்த போலீஸ்காரர் நம்மளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆமாண்டி, வாங்கடி, நம்ம ஊர் போய் சேர்ந்துருவோம். அட போக்கா, உங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு கூட்டு வந்தேன் பாருங்க. இப்படி திருதிருன்னு முழிச்சிட்டு இருந்தா திருடங்கன்னு தான் நினைப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்தா மாதிரி இருங்க. கலெக்டர் யாரு? நமக்கு சொந்தக்காரங்க தானே? அது சரிம்மா. தைரிய லட்சுமி, நீ முன்னாடி போமா, நாங்க பின்னாடி வரோம். போலாம். என்னென்ன இப்படி பயப்படுறீங்க? மணிமேகலை யாரு? எங்க தோழி, சொந்தம் வேற. மணிமேகலை கூப்பிட்டதுனாலதான வந்தோம். கலெக்டர் அம்மா நம்ம ஊர்க்காரங்க. வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். எங்க நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வரம போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். வாங்க அத்தைய பாக்கலாம். அத்தை அப்புறம் பாக்கலாம். முதல்ல உங்க மாமா கலெக்டர் மாமாவை காட்டு. ஐயோ அத்தை, மாமா ராத்திரி தான் வருவாரு. கல்யாணம் வரைக்கும் நீங்க இங்கதானே இருக்க போறீங்க. அப்ப பாத்துக்கலாம். வாங்க வாடி. எங்க நீங்க நம்ம ஊர்க்காரங்களும் மறந்துட்டீங்களோன்னு நினைச்சோம். உங்களை எல்லாம் எப்படிமா மறக்க முடியும்? நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். என்னங்க என்ன மணிமேகலை, உங்க ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, சந்தோஷம் தானே? சந்தோஷமாமா. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா, வாழைத்தாறு, காய்கறி, சுரக்கா, பூசணிக்கா, இதெல்லாம் எதுக்கு? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. வாழைப்பழம், சுரக்கா, பூசணிக்கா, அதாங்கய்யா கொண்டு வந்தோம். என்னப்பா நீங்க, இதெல்லாம் இங்கேயே மலிவா கிடைக்குதப்பா, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம சுமந்து வந்திருக்கீங்க? கிடைக்கு சார், ஊசி போட்டு புகை போட்டு கொடுப்பாங்க. அதாவது சித்தப்பா, குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கற மாதிரி காய்கறிக்கு தோட்டத்துல தண்ணிய ஊத்தி தாலாட்டு பாடி விளைய வைப்போம். இது எங்க கூட பேசு சித்தப்பா. அதுல பாருங்கய்யா, எங்க கிராமத்துக்காரங்களுக்கு எந்த நோயும் அண்டாது. இந்த காய்க்கும் உங்க ஊர் காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, தெரியும். சரியா சொன்னீங்க. கிராமத்து ஆளுங்க வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நீங்க வெள்ளந்தியா இருக்கிறீங்க, விவரமாவும் இருக்கீங்க. மணிபேகல, இவங்கள சாப்பிட கூப்பிட்டு போமா, ஓய்வெடுக்க சொல்லு. நீங்க பாருங்க, நாங்க சாப்பிடுவோம், ஆனா ஓய்வெடுக்க மாட்டோம். இந்த ஊர் முழுக்க கடைக்கணிக்கெல்லாம் போயிட்டு தான் வருவோம். இந்த காய்கறி எல்லாம் உள்ள வச்சிருவோம். வாங்க வாங்க வாங்க, ஏத்தி எடுத்துட்டு வாங்க, உள்ள வாங்க, வாங்க வாங்க வாங்க. ஏய், அந்த பக்கம் இருக்கல, அந்த ரூம்ல தான் என்னோட பெட்டி படுக்கலாம் இருக்கு. அது என்னோட மாமா ரூம், அது என்னோட அத்தை ரூம், அங்க அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் பொய் சொல்லாத, எங்ககிட்ட நடிக்கிற, மனசுல பாரத்தை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிற. என்னடி உளறீங்க? ஏய், மாமா மாமான்னு மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இப்ப யாரோ ஒரு கங்காவுக்கு தாரவாத்து குடுக்கறதுக்கு எப்படி மனசு வந்தது? இங்க பாருங்கடி, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசாதீங்க. நீங்களே என்னோட தோழிங்க. தயவு செஞ்சு என் மாமா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு எனக்கு நீங்க தான் துணையா இருக்கணும்.